எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஃப்ரெண்ட் கவி பேசுறேன். நம்ம சேனல் நேம் பாத்தீங்கன்னா குயிக் லேர்னிங் ஹோம். நம்ம சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பெயர் உரிச்சொல் அப்படிங்கிறது தமிழ் மீனிங். இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோம் அட்வர்ப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்போட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரது தான் அட்வர்ப்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் அட்ஜெக்டிவ்ன்றதுலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரனவுனோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், முன்னாடி இருக்க அந்த சப்ஜெக்ட் எது இருக்கோ அதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரது தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த அந்த நான் அந்த ப்ரனவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அந்த ப்ரனவுனோ நவுனை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரது தான் அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிறோம். அதான் பார்த்திங்கன்னா வந்து பெயர் உரிச்சொல் தமிழில் இருக்கும். இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த கார் இஸ் பியூட்டிஃபுல், இப்போ பாருங்கள் அந்த கார் ரொம்ப அழகாக இருக்குது. காருங்கிறது வெறும் இது ஒரு கார் இருக்கு, அந்த காரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குறது பியூட்டிஃபுல், அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அழகு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இந்த கார் இஸ் ப்ளூ, அந்த ஒரு கார் இருக்கு அதை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு பாருங்க. ப்ளூ அந்த அந்த கார் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அப்படி சொல்றதான் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இது அட்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்றோம். ஷீ இஸ் எ லிட்டில் கேர்ள், அவ வந்து குட்டி பொண்ணா இருக்கா. லிட்டில்னா சின்ன அப்படிங்கறது சின்ன லிட்டில் குட்டையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சொல்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்குன்னா, டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, அப்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், அப்ஜெக்டிவ் ஆஃப் பசிசிவ், அப்ஜெக்டிவ் ஆஃப் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் சொல்கிறோம். இதை வந்து தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, இப்போ குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல் குவாலிட்டிஸ், குவாலிட்டிஸ் என்னென்ன சொல்லலாம், அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, அக்லியாக இருக்காங்க, இல்லை வந்துட்டு அழகாக இருக்காங்க, அசிங்கமாக இருக்காங்க. அசிங்கமாக யாரும் சொல்லக்கூடாது, இந்த இடத்துக்காக சொல்லணும். சும்மா நினச்சிக்கோ, உலகத்தில் பிறக்கப்பட்ட எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகு தான், அவங்க வந்து அழகாக இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கோவப்படுறவங்க, ஆங்கிரி, குட்டு பேடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களோட குணத்தை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல் குவாலிட்டிஸ் சொல்லலாம். டைம் ரிலேட்டட் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்டர்டே, நேற்று, இன்னைக்கு, டுடே, நாளைக்கு, டுமாரோ அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்ல, லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த்து, இல்லை நெக்ஸ்ட் மந்த்து, எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து டைம் ரிலேட்டட் சொல்லலாம். ஆல் கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணால் இருக்கலாம், க்ரீன், ப்ளூ, ஒயிட், பிளாக், ஆரஞ்ச், என்ன கலர் வேணால் இருக்கலாம், எல்லா கலரும் பார்த்திங்கன்னா அஜெக்டிவ் சொல்ல முடியும். ஆல் ஷேப், ஆல் ஷேப் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், இல்லை சர்க்கிளாக இருக்கலாம், வட்டம், தமிழில் பார்த்திங்கன்னா வந்து வட்டம், சதுரம், செவகம், இல்லை என்ன வேணால் இருக்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஷேப்ஸ், ஆல் ஷேப்மே எல்லாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்லாம் வரும். இப்போ ஆல் சைஸஸ், சைஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மீடியம், லார்ஜு, லார்ஜு எக், அந்த எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் சொல்கிறோம் பார்த்திங்களா. ஆல் சைஸஸ் பிக்காக இருக்கா, ஸ்மாலாக இருக்கா, லார்ஜாக இருக்கா, தின்னாக இருக்கா, திக்காக இருக்கா, அப்போ அதோட சைஸ் பார்த்திங்கன்னா இருக்குல்ல ரொம்ப தடிமனாக இருக்கா, அதாவது திக்காக தின்னரா அப்படின்னு சொல்கிறோம்னு அது சொல்லலாம். ஏஜ் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னென்னா, அவங்க வந்து எல்டரா, ஓல்டரா, எல்டர்னா சின்ன பிள்ளைங்க, ஓல்டர்னா அவங்களோட பெரிய பிள்ளைங்க, அதுக்காக பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டியில்தான் வரும். குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா தரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் ஏன் வந்து நீங்கள் நினைக்கலாம் எடுத்தோடனே தமிழ்நில வந்துட்டு காண்டில் அதான கடவுளாக அதான யோசிச்சுட்டே இருப்பீங்க. நான் ஏன் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள்ஸ்க்காக அந்த தமிழ்நில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், காடஸ் பார்வதி இஸ் பியூட்டிஃபுல், கடவுள் பார்வதி வந்து எப்படி இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. காடஸ் பார்வதி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சென்டென்ஸில் அவங்கள பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்கிறோம் நேரத்தில். இப்போ அதே பாருங்கள், காட் ஷிவா டான்ஸ்டு லாஸ்ட் இயர், நான் சும்மா அந்த சொல்லியிருக்கேன், லாஸ்ட் இயர் ஆடினாங்கன்னு ஒன்னேன்ட்டு கேட்காதீங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். அவங்க நாட்டியம் ஆடினாங்க, எப்போ ஆடினாங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆடினாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இது எதுக்கு கொடுத்தேன்னா ஆல் குவாலிட்டிஸில் ஒரு இதுக்காக, இங்கே வந்து பியூட்டிஃபுல்காக கொடுத்தேன். அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்துட்டு டைம் ரிலேட்டட் இருக்கனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கலர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா காடஸ் லக்ஷ்மி, காடஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெண் கடவுள்னு சொல்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் காடஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு தெரியாதனால இங்கே காடஸ்ன்னு கொடுத்துருக்கேன். காடஸ் லக்ஷ்மி வியர்ஸ் ரெட் கலர் சாரீ, அப்போ ரெட் கலர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம்.
God Vishnu says life is a circle. முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் எல்லா ஷேப்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை எடுத்துக்கோங்க லைஃப் இஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது லைஃப் என்ன லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம தானே சர்க்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கே நம்ம தொடங்குறோமோ அதே இடத்துல முடியும் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஆல் ஷேப்ஸில் வரனால இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிறோம் நரசிம்ம அவதார் இஸ் அ பிக் அவதார் ஆமாம் இப்போ நரசிம்ம அவதாரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து கதைகள் போடுறப்ப சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட நரசிம்ம அவதாரம் வந்து ரொம்ப பெரிய அவதாரமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய அவதாரம்னு சொல்லும்போது இப்போ பிக் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறனால இந்த இடத்துல பிக் சைஸை பற்றி சொல்கிறனால அந்த இடத்துல இது வந்து அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம் இப்போ காட் ஆல் காட் சைஸ் நம்ம இந்து கடவுளாக இருக்கட்டும் நம்ம கிறிஸ்டின் கடவுளாக இருக்கட்டும் நம்ம முஸ்லீம் மதத்தினராக இருக்கட்டும் எல்லா கடவுளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று தான் இப்போ எல்லா கடவுளும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து பெரியவங்களை மட்டும் மதிக்கக்கூடாது சின்ன பிள்ளைங்களையும் மதித்து நடங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த ஒரு இடத்துக்காக கொடுத்துருக்கேன் ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்டர்ஸ் இப்போ எல்டர்ஸ்னு சொல்லும் போது அவங்கள நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஏஜ் லெட்டர்னு சொல்லிட்டு எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்ஜெக்டிவ்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி குவான்டிட்டி பாருங்கள் குவான்டிட்டினா அளவுன்றது அர்த்தம் எந்த மாதிரி அளவு ஹவு மச் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குவான்டிட்டின்னு சொல்கிறோம் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆல் லிட்டில் மச் எனஃப் சஃபிசன்ட் இன்ன இன்சஃபிசன்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் வந்துட்டு என்ன சொல்லிட்டோம் நிறைய வந்து நம்ம சொல்லலாம் இதே மாதிரி எனி சொல்லலாம் நம்ம இப்போ சம்னா சிலன்றது அர்த்தம் ஆள்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அப்படின்றது அர்த்தம் லிட்டில்னா சின்ன அப்படிங்கிறது அர்த்தம் மச்சனா நிறையன்றது அர்த்தம் எனஃப்னா போதுமான அளவு அர்த்தம் சஃபிசன்னா போதுமான அளவு அர்த்தம் இன்சஃபிசன்னா பத்தாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமாங்க வி நோ சம் காட்ஸ் ஒன்லி இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சில காட் மட்டும் தான் தெரியும் ஏன்னா நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெவ்வேறு மதத்தில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம அதில் வந்து புத்த மதம் பௌத்த மதம் அதை நம்ம சொல்கிறோம் நம்ம ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் எத்தனை மதங்கள் இருக்குது ஏதாவது ஒரு வனவாசிகள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மதம் சொல்லுவாங்க அப்போ நிறைய காட் நம்மளுக்கு தெரியாதமாக இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சில எங்களுக்கு தெரியும் எது இது மட்டும் தெரியும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பாருங்கள் சில சிலது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சில அப்படிங்கிறது நம்ம அப்ஜெக்டிவ் சொல்கிறோம் ஆல் காட் சேஸ் கீப் யூனிட்டி இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் இப்போ எல்லா கடவுளும் என்ன சொல்கிறாங்க எல்லா மதத்தினா ஒற்றுமையாக இருங்க அதான் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா என்றைக்குமே நம்ம வந்து ஒரு மதத்தை அடிப்படையாக வச்சு யார் யாருக்கும் சண்டை போடக்கூடாது இப்போலாம் அது அவ்வளோக்கு நடக்கிறதெல்லாம் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நடக்கான சந்தோஷம்தான் ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பாருங்கள் யூடியூப்னு எடுத்துட்டோம்னா நம்ம பார்க்குறவங்க யாருன்னு தெரியாது பேசுகிறவங்க யாருன்னு தெரியாது அப்போ வந்து ஒரு யூனிட்டி நம்மளுக்குள்ளே இருக்குது இவங்க பண்ணால் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம் அது வந்து கடவுளுக்காக நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல கடவுள் எல்லா கடவுளும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீப் யூனிட்டி நம்ம எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா கீப் யூனிட்டின்னு சொல்கிறோம் நம்ம எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ஆல் இந்த இடத்துல ஆளுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்ஜெக்டிவ் சொல்லலாம் இப்போ எல்லா கடவுளும் சொல்லுவோம் ஆல் காட்ஸ் ஓகேங்களா ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வாமனா அவதார் இஸ் லிட்டில் பாய் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாமன அவதாரம் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ விஷ்ணு வந்து ஒரு சின்ன பையனாக மாறிடுவார்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டியில் வரும் ஆதி பராசக்தி இஸ் மச் மோர் பவர்ஃபுல் இப்போ பாருங்கள் வந்துட்டு ஆதி பராசக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும் பார்வதி தேவியாக இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆதி பராசக்தி அவங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை வந்து அப்படியே அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தி தான் பார்வதி தேவியாக அவதாரம் எடுத்திருப்பாங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஆகட்டும் சரஸ்வதி தேவி ஆகட்டும் லக்ஷ்மி தேவி ஆகட்டும் அவங்களோட அம்சங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆதி பராசக்தி தேவி தான் வந்து உலகத்தையும் உருவாக்குனவங்க மூணு கடவுளையும் உருவாக்குனவங்கன்னு சொல்லப்படுது அந்த மூணு கடவுளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி பராசக்தி தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரியவங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரம்ம தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் மூணு பற்றி உருவாக்கியிருப்பாங்க இந்த இவங்க அது அவங்களோட அம்சம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி சரஸ்வதின்னு சொல்லி சொல்கிறோம் இவங்களே வந்து சிவபெருமானுக்கு மனைவியாக வரணும் அப்படின்றதுக்காக அவங்களே அந்த ஆதிபராசக்தி தேவி தான் பார்த்தீங்கன்னா வந்து பார்வதியாக வருவாங்க அதனால் சொல்கிறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது இந்த மச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவான்டிட்டி ஒரு அளவை குறிக்குது இந்த இடத்துல அப்போ அளவுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த இடத்துல அந்த அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து பார்க்கலாம் வாங்க இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் எங்கெங்கெல்லாம் வருதோ நீங்கள் கண்ணை மூடிட்டு போடலாம் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ஜெக்டிவ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் காட் விஷ்ணு ஹாவ் ஃபோர் ஹேண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காட் விஷ்ணு நிறைய கடவுள் எல்லா கடவுளும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹேண்ட் நாலு கை இருக்கும் அவங்களுக்கு அப்போ ஃபோருங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிறோம் காட் சிவன் ஹாவ் த்ரீ ஐஸ் உங்களுக்கு தெரியும் நெற்றிக்கண் வந்து மேலே ஒன்று இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிறோம்
காடஸ் அம்மன் ஹாவ் தௌசண்ட் ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல அம்மனுக்கு வந்து 1000 கண் இருக்குது மாரியம்மனுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் 1000 கண்கள் சொல்லும்போது 1000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிறோம். சிவன் ஹாவ் எ வைஃப், இப்போ வந்து சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வைஃப் தான் பார்வதி. அங்கே ஒரு அப்படின்னு சொல்லும் போது ஒன்றுன்னு நம்ம போடக்கூடாது, இந்த ஒன்றுன்னு போடக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு போடுறோம்ல, ஏ அப்படி இல்லைன்னா ஆ நம்ம போடுவோம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல்னு சொல்லி சொல்லுவோம். அது தனியாக நம்ம வீடியோவை போடலாம் ஆர்டிக்கல் பற்றி, எங்கெங்கே வந்து ஏ போடணும், எங்கெங்கே வந்து ஆன் போடணும், அப்புறம் தி வந்து போடுவோம் ஒரு சில சமயத்தில். அது அதுவும் வந்து ஆர்டிக்கலில் சேர்த்து நாங்கள் நம்பருக்காக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோடய மீனிங் வந்து ஒன்றுன்னு தான் அர்த்தம், ஆன்னாலும் ஒன்றுன்னு தான் அர்த்தம். இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேர்டை பொறுத்து, இங்கே பாருங்கள் அம்பர்லா, அப்போ வந்து ஆளிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லை நீங்கள் ஒழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா வர்றதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்தால் தான் அங்கே வந்து ஆன் போடுவோம், அதுக்குள்ளே வரலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏ போடுவோம். அது உங்களுக்கு தெளிவாக நான் அப்புறமேட்டு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ சிவன் ஹாவ் எ ஒய்ஃப், ஒரே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பார்வதி. அப்போ ஏங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிறோம். லார்டு முருகன் இட்ஸ் அன் ஆப்பிள், உங்கள் கடவுள் முருகன் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றான்னு சொல்லும்போது ஆன் இந்த இடத்த சேர்க்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ஏ இருக்குது, ஏ இருக்கனாலும் சொல்ல முடியாது. ஆப்பிள்னு சொல்லுவோம், ஆப்பிள் உங்கள் ஆ தானே வரும் பார்த்தீங்களா. தெளிவாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமேட் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் பொசசிவ். இப்போ பொசசிவ்னு என்னென்னு பாருங்கள், பொசசிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னுடைய உங்களுடைய உன்னுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவங்களுடைய பொசசிவ் அவங்களுடையது அப்படின்னு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா பொசசிவ்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், மை, அவர், யுவர், ஹிஸ், ஹெர், இட்ஸ், தேர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே வந்து நம்ம வந்து ப்ரனவுன்ஸ் பொசசிவ் பார்த்துருவோம், பொசசிவ் ப்ரனவுன்ஸ் பார்த்துருப்போம். அங்கே வந்து மைன் கொடுத்துருப்போம், அவருக்கு வந்து எஸ் சேர்த்துருப்போம், அவர்ஸ்னு யுவர்ஸ் போட்டிருப்போம். அதே மாதிரி வந்து ஹிஸ் ஹிஸ் தான் கொடுத்துருப்போம், ஹேருக்கு வந்து ஹெர்ஸ் சேர்த்துருப்போம். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அதுவும் இதையும் போட்டு. இப்போ பாருங்கள், காடஸ் பார்வதி இஸ் மை காட், இங்கே வந்து என்னுடைய காட், நான் கும்பர காட் பார்த்தீங்கன்னா வந்து பார்வதி. அப்போ பார்வதி இஸ் மை காட்னு சொல்லுவோம். மை பார்த்தீங்கன்னா வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்சஸ்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஆல் காட் இஸ் அவர் காட். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்வதி என்னோட கடவுள்னு சொன்ன சொல்கிறதுக்காக மட்டும் அவங்க என் கடவுள் ஆயிட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளுமே என் கடவுள் தான், என்றைக்குமே வந்து பிரித்து பேசக்கூடாது. இப்போ எம்மதமும் சம்மதம் அப்படி மும்மதமும் சம்மதம் சொல்லாதீங்க, எம்மதமும் சம்மதம்னு சொல்லி பழகுங்க. அப்போ எல்லா கடவுளுமே கடவுள் தான் நம்மளுக்கு. அப்போ இங்கே அவருங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்சஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஐசிஸ் வி ஆர் யுவர் சைல்டு, நம்ம வந்து கடவுளுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கடவுள்கிட்ட வந்து ஒருவேளை வந்து கேட்டாங்கன்னு நம்ம ஏதாவது பேசுகிற போது என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கடவுள் என்ன முன்னாடி வந்து நீங்கள் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எல்லாருமே உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அப்படின்னு சொல்லும்போது இங்கே யுவர்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த யுவர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்சஸ்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பார்க்கலாமாங்க. இப்போ அடுத்த என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் தட்டு தீஸ் தோஸ் நம்ம இது எத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் ஆஃப் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், திஸ் டைம் காட் பிளஸ் யூ, உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து உங்கள் கடவுளை வந்து பெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரம் நேரத்தை சொல்லும் போது அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நேரத்தை வந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எந்த நேரம்னு சொல்லப்போ வந்து முன்னாடி இந்த நேரமா பின்னாடி இந்த நேரமானு சொல்லாமல் இந்த நேரம் இப்போ நடந்துகிட்டு இருக்க நேரம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதனால பார்த்தீங்கன்னா வந்து அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிறோம். தட் ஹவுஸ் காட் கிஃப்டட் யூ, இந்த ஹவுஸ் வந்து இந்த அந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு காட் கிஃப்ட் பண்ணுன்னு சொல்லும் போது அந்த ஹவுஸ்ன்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுனால வந்து அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். தீஸ் திங்ஸ் ஆர் காட்ஸ் கிரியேஷன், நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிரியேஷன் தான். அப்போ தீஸ் திங்ஸ்னு சொல்லி சொல்லும்போது இந்த திங்ஸ்லாம் சொல்லி சொல்லும்போது குறிப்பிட்டு சொல்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தருது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவி.